ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட நியூட்ரிஷன் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல வந்து ஸ்ட்ரகிள் வருது, இல்லை வெயிட் குறையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கேலரி பேசஸில் தான் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். நீங்கள் கேலரி பேசஸில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பிஎம்ஆர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உங்களோட பிஎம்ஆர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேகமாக வந்து வெயிட் குறைஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல வந்து நிறைய விதமான ஸ்ட்ரகிள் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களோட பிஎம்ஆர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் உங்களோட வெயிட் வந்து வேகமாக குறைஞ்சிட்டே வரும். உங்களோட வெயிட் குறைய குறைய உங்களோட பிஎம்ஆர் லெவலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். இது தெரியாமல் நம்ம ரெகுலராக வந்து ஷேக் எடுப்போம், அஃப்ரெஷ் எடுப்போம், எனக்கு வந்து வெயிட்டே குறையலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. முதல்ல உங்களோட பிஎம்ஆர் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது. உங்களோட பிஎம்ஆர் லெவல் வந்து ஒரு 1500க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். உங்களோட பிஎம்ஆர் லெவல் வந்து 1000க்குள்ளே இருக்குது, இல்லை 1100 இருக்குது அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து பொறுமையாக தான் குறையும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் குறையிறது வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கலாம். இது பிளாக் டீ, கிரீன் டீ, ஊலாங் டீலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது. இதை நீங்கள் எடுத்துக்கும்பொழுது உங்களோட பிஎம்ஆர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் உங்களோட வெயிட் வந்து வேகமாக லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தம் 90 சாலட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாலட்ஸ் வீதம் நீங்கள் எடுத்துக்கும்பொழுது உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மல்டி விட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் டேப்லெட். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு சரியான அளவு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஷேக், அஃப்ரெஷ் இதெல்லாம் எடுக்கிறது மூலயமா மேக்ரோ நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் மைக்ரோ நியூட்ரிஷன் நீங்கள் கரெக்டாக கொடுக்கும்பொழுது தான் உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுல எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஒரு எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் மைக்ரோ நியூட்ரிஷனும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மல்டி விட்டமினை நீங்கள் ரெகுலர் பேஸில் கன்சியூம் பண்ணலாம். இதில் மொத்தம் 90 சாலட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 சாலட்ஸ் வீதம் நீங்கள் இதை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செல்யூலாஸ், இதை கான்சல்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது. இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் பாடி ஷேப் வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த செல்யூலாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த 3 நியூட்ரிஷன் ஃபுட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுல எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இருக்காது. வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங்கோட நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.